மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை மற்றும் தென் தமிழக கடற்கரை பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக குன்னூரில் 13 சென்டிமீட்டர் மழையும் ராமநாதபுரத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். குமரிக்கடல் பகுதியில் பலத்த சூறைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இன்று மீனவர்கள் குமரிக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை நகரின் சில பகுதிகளில் ஓரிரு முறை லேசான மழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 42 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 36 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 13% அதிகம். இன்னை வரைக்கும் இல்லை, நேற்று 11% இருந்தது, இன்றைக்கு 13 சென்டிமீட்டர் அளவு. அவ்வளோதான்.